Hi friends, welcome to Little Bees Gallery. இன்னைக்கு நம்ம ஸ்டிச்சிங் கேலரியில ஒரு டிசைன் பிளவுஸ் ரெடி ஆகிறத பத்தி பார்க்கலாமா? உங்களுக்கு டிசைன் பிளவுஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை நார்மல் பிளவுஸ் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் இருந்தாலும் அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கட்டிங் பண்ணுறதோ இல்லை ஸ்டிச்சிங் பண்ணுறதோ அதெல்லாம் நான் ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல, ஒரு டிசைன் ரெடி பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நார்மலாக தைச்சு முடிச்சுட்டு நார்மல் பிளவுஸில் லைனிங் பிளவுஸில் இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு துணி எடுத்து ஓரத்தில் மட்டும் லைட்டாக மடிச்சு தைச்சிருக்கோம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் புரியும். இல்லைனா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு மெதுவ மெதுவாக நீங்கள் ஓட்டி விட்டு பார்த்து இது பண்ணிக்க முடியும். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எடுத்துச்சு அடுத்தது ஸ்டெப்ஸை பண்ண முடியும். இது பாருங்கள், ஒரு நார்மலான ஒரு லைனிங் பிளவுஸில் இது ஹிப் சைடில் பைப்பிங் மாதிரியும் அதே போல் நெக் சைடில் கொஞ்சம் பைப்பிங்கும் பண்ணியிருக்கோம். இது மட்டும் பண்ணினா சிம்பிளாக இருக்கும், இதோட போதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஹிப் சைடில் இப்போது லைனிங் பைப்பிங் அட்டாச் பண்ணிருக்கோம், சாரி பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. இது டபுளாக தையல் போட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்துட்டு இது நெக்கில் சின்னதாக ஒரு பைப்பிங் பண்ணிக்கிட்டால் இந்த டிசைனே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ டெக்கரேஷன்லாம் பிடிக்காதுப்பான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். ப்ளஸ் இதுக்கு மேலே டெக்கரேஷன் விரும்புகிறவங்களுக்கு நம்ம பண்ண போகிற ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ரேட் வச்சு நம்ம வாங்கிக்கலாம். இதில் வீட்டில் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த அளவுக்கு பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதில் வந்து அந்த பிங்க் கலரில் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு துணியை வச்சு அடுக்கி செய்கிறோம் பாருங்களேன், அதோடு முடிச்சுக்கிட்டாலும் முடிச்சுட்டு அது மேலே ஒரு லேஸ் வச்சு அந்த ஃபினிஷிங்கை பண்ணிக்கிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லை அதுக்கு மேலே டெக்கரேஷன் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் போலவே சின்ன இது போல் ஊசி அதுக்கெல்லாம் விற்கிது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பற்றி நான் ஒரு வீடியோ போடுவேன். அதையும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ இதோட வேல்யூஷனே வேறு, ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதோட பேக் டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கு, இதனால யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது நெக்குக்கு சென்டரில் ஒரு ஹாட் இன் டிசைன் போல் ஒரு துணியில் இந்த மாதிரி ரெடி பண்ணி சென்டரில் அட்டாச் பண்ணோம்னா ப்ளெயின் அட்டாச் பண்ணாலே சூப்பராக இருக்கும். இது கேன்வாஸில் உங்களுக்கு அயன் பண்ணி எடுத்து அதை வந்து அந்த க்ரீன் கலர் துணி மேலே வச்சு அயன் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு ஹாட்டின் ஷேப்பில் ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கு. இது பேக் சைடு திருப்பி வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் டிசைன் போடலான்ட்டு இந்த பாருங்கள் நல்ல சில்கியான ஒரு கிளாத்து, அது வந்து ஒரு 1/4 மீட்டர் துணியில் லைனிங்கோடு வச்சு அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் எல்லா பக்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா துணி வந்து நகராமல் இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு டிசைன் போட போகிறோம். இந்த டிசைன் போட்டு இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அது மேலே இதை வச்சு அந்த ஸ்டெப்ஸ் டிசைன் காமிச்சும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அது ஒரு டைமிங்க்கும் நம்மளோட க்ரியேட்டிவ்னஸ்க்கும் நம்ம தகுந்த மாதிரி நம்ம ரேட் வச்சு கஸ்டமர்கிட்ட வாங்கிக்க முடியும். வீட்டில் தைக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக டிசைன் போடுறவங்க கூட இதை டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஆசைப்பட்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ட்ரெஸ் பண்ணிக்கும் போது அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இது ஸ்டெப் டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஹார்டின் ஷேப்பில் நம்ம இது பண்ணலாம் இல்லையா, இது இது மேலே வச்சு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு அப்படியே கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி அமுக்கடி போட்டோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப அழகாக வந்துடும். படிமான தையல் போட்டுருங்க, போட்டுட்டு அப்புறமா அதை எடுத்து ப்ளவுஸில் நெக்கோட சென்டர் பார்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் பார்க்குறது தான் இவ்வளோ வேலையா அப்படின்னு தோணுது. இதுக்கு உண்டானதை நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு உண்டானதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு துணியெல்லாம் பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்திங்கன்னா டக் டக் டக்குன்னு பண்ணிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இது ஃபினிஷிங் பண்ணி முடிக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அதை வியர் பண்ணிக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் மற்ற இதெல்லாம் போடலை, இதுக்கு மேலே ஆரி ஒர்க்கில் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக மணி வச்சு கோர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 ஹைலைட்டாக இருக்கும். இன்னும் பல டிசைன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைனில் மீட் பண்ணலாம். பாய்.